உங்க திருப்தி தான் என்னுடைய லட்சியம். நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சத சொல்லிட்டேன். ராஜுவுக்கு உயர்ந்த பதவியும் அவனுக்கு கொடுக்கணும்.
வேறன்ன பேசாம அவரே மேனேஜ் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துக்கிட்டு ஓய்வில்லாம உழைக்கிறீங்க டபுள் கரெக்ட்மா அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன் நானும் கல்கத்தாவுல பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளை தங்க வேண்டியிருக்கு இந்த இடைக்காலத்துல இங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனால தான் முடியும் வெரி குட் உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா உன் சந்தோஷம் தானே நான் வரட்டுமா இதயத்தில் இருப்பவரே ஏதோ இந்த ஏழையினால் முடிந்த உதவி செய்திருக்கிறேன் அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மீனா வாங்க டீச்சர் என்னமா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கவர்ல இல்ல இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது அதை டெஸ்ட் பண்ண நீ டெஸ்ட் பண்ணது கவரையா இல்ல என்னையா என்ன டீச்சர் சொல்றீங்க எனக்கு எல்லாம் தெரியுமா என்கிட்ட நீ கேட்ட கேள்வில இருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நேத்து கண்ணு பேசிருக்கும் இன்னைக்கு கடுதம் நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க ஆமா டீச்சர் அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் ஆண்டவன் காதல ஆசீர்வதிக்கட்டேன் பாடத்தை ஆரம்பிக்கலாம் நேத்து மாதிரி இன்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே டீச்சர் பிளீஸ் இன்னைக்கு பாடம் வேண்டாம் ஏன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரி நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம் நான் வரட்டுமா மீனா மீனா ஐயோ அப்பா வேற கூப்பிடறாரு போலக்கே போஸ்ட் வாங்கிக்கிறீங்களா ஓ போஸ்ட் அண்ணாடும் கவரும் காரடே கொண்டா மணி ஆர்டரே கொடுக்காத ஆமா அனுப்புனா தான வரோம் போச்சு காலப்பா யாருக்கு ராஜு அண்ணன் வந்தா வந்திருக்க அது நமக்கு இல்ல எங்க இருந்து வந்திருக்கே தபால் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும் முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா அப்புறம் தான் தந்தி எல்லாம் அடிப்பாங்க படிச்சு படிச்சு வேண்டாம் ச்சி அண்ணியருக்கு வந்த காயத்தனமா படிக்க கூடாது அண்ணியரா அண்ணன் என்ன அண்ணியனா படிச்சா என்ன யார் எழுதி இருக்கான் எழுதி இருக்கானோ எழுதி இருக்கறாளோ வெளியும் எழுதல ஊடா ஐயோ எங்கயோ போகுது உங்களை கண்ட பிறகு வேற எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன ஐயோ வந்தாச்சா வந்தாச்சா காதல் வந்தாச்சா எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க அண்ணே அடிச்சது சான்ஸ் ஐயாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் அடிக்குது என்ன சான்ஸ் நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க கண்டக்டர் இரண்டாவது தடவை பார்க்கும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர் மூணாவது தடவை பார்க்கும்போது மேனேஜரானாலும் ஆகலாம் அப்புறம் இந்த ஏழை எங்க கவனிக்க போறீங்க விஜயா நீ ஏழைன்னு மட்டும் சொல்லாத உங்ககிட்டேந்து நான் எதிர்பார்க்கறது காதல் மட்டும்தான் அந்த காதலை பொறுத்தவரை என் கண்ணுக்கும் மனசுக்கும் நீ செழிப்பா இருக்க உன் தோற்றம் பசுமையா இருக்கு அது மட்டுமா மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லி பஞ்சு பாடுற மீனா யார் இது கரடி கரடியா சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே ஏய் நான் இங்க இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் ரொம்ப பெரிய அதிசயமா காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக கிடையாது போலாங்க போலா நான் லவ்ல டோட வந்திருக்கேன் ஒரே ஒரு லைன் இருக்கு அதையும் பட்டு ஐயோ என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீ ஏய் இங்க இருந்து போகல ஓட போவன ராஜு ஓ இவ்வளவு தூரத்துல இருக்கா மகனே மருமகனே வாழ்க உங்கள் காதல் வளர்க உங்கள் காதல் ஏய் இங்க இருந்து போக மாட்டேன் வருகிறேன் இதுயா நான் போக வேண்டாமா ஏய் போய் தொலைண்டா நான் இப்படியா கிள்றது ஏ டேய் மக ரொம்ப பலமா கிள்றானே ஏய் நீ போயிட போறே போ என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் இப்படி இருக்குது இந்த மீனா பொண்ணு தானா காயிதம் வேற போடுது அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்பம் போடா அப்படிங்கிறாரு என்ன பண்றது சே நமக்கே வம்பு பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும்
அது சரி காயதமே கிழிஞ்சு போச்சு நமக்கு ஏன் கவலை ஐயோ மறுபடியும் கிழறாரே மறுபடி மூக்கத்துறாரு ஐயோ வாழ்க வாழ்க நல்லா இருக்குண்ணா நீங்க ரெண்டு பேரும் பாக்கியவான் சந்திரா ஏடா அன்னைக்கு அடி பொறுக்க முடியாம என் பஸ்ல இருந்து குளிச்சு ஓடி வந்தீங்க ஆமாங்க வெட்க கேடு ராஜு ஒத்த பையன் அவன் அப்படியே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம் ஆமாமா ஒரு நாளைக்கு அந்த ராஜு பையனோட நீ மோதி பாரு அப்ப தெரியும் அவன் பலம் வாய மூடுறான் உடம்பட்டு ஓடி வந்ததும் இல்லாம அவனுக்கு போர்மாலு வேற சுட்டுறீங்களா டேய் எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கானே இடும்ப அவனடா தியாகி சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம் நீ பேசாம இரு இப்ப என்ன செய்யறது அத சொல்லு அந்த முட்டா முதலாளி என் விரோதி ராஜுவுக்கு மேனேஜர் பதவி கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு அவன் வீட்லயே விருந்து வேற கொடுக்கறான் என் வயிறு பத்திக்கு தெரியுதுரா நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ்
ஒரு புதிய பாதையில போக போகுது. நிச்சயம் நமக்கெல்லாம் நன்மை உண்டு. இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்தையும் ஏற்பாடு பண்ணேன். நீங்க எல்லாம் கலந்துகிட்டு என்னை கௌரவிச்சீங்க, நன்றி. இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. முருகப்பா மோட்டார் சர்வீஸின் உரிமையாளர் அவர்களே, தொழிலாளர்களே, தோழியர்களே, வணக்கம். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித்தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும். இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். டீச்சர், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ஆமா, மறந்தே போயிட்டேன், இப்பவே வந்துடுறேன். ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா? இவ்வளவு நல்லா ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டதுல எனக்கு தான் அதிக பங்கு சேரும். நான் தான் அப்பா கிட்ட. அப்படியா, ரொம்ப நன்றிங்க. லெட்டர் கிடைச்சதா? எந்த லெட்டர்? நான் ஒரு கவர் போஸ்ட் பண்ணிருந்தேனே. கிடைக்கலையே. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றேன், கிடைக்கவே இல்ல. நீங்க என்ன எழுதிருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க மேனேஜர் ஆனதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, மீண்டும் நன்றி சொல்லி கொடுங்க. வணக்கம். பட்டுமா, மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? என்ன அப்படி கேக்குற? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா அது அவருக்கு கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையிலும் எந்த தவறும் ஏற்படாது. ஒருவேளை நீங்க போஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லைன்னா தயவு செய்து அப்படி நினைக்காத. போயும் போயும் உன் காதல் விஷயத்திலேயே நான் குறுக்கிடுவேன். ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கும் போது அந்த காதலுக்காக இன்னொருத்தி ஆசைப்பட்டா துன்பம் மட்டும் இல்லை மீனா, தோல்வியும் உண்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனா, அந்த கவர் மேல அந்த அட்ரஸ் கூட நான் பார்க்கலமா? சத்தியமா சொல்றேன், அது அப்பவே போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நம்பு. இதுக்காக ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை, சும்மா கேட்க வேண்டியதுக்காக கேட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கால் அவரே மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருந்தாருன்னா? சரி டீச்சர், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. போயிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்ட டிரைவர்களுக்கு 200 ரூபாயும் வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும் பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கறதா முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லைப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்லேருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒன்று சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும் சார்.
இங்க கனவு காண்றது நியாயம். அந்த கனவு நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு. நெஞ்சையே தொட்டுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜி, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டி இருக்குதுன்னு. ஆமா, அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ஏமா மீனா, நான் உனக்கு செய்யட்டுமா? என்னப்பா? உங்க மாமாவுக்கு தந்தி கொடுத்து உன் அத்தைய வரவழைச்ச. நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்கும்லமா. எதுக்குப்பா? வேண்டாம், நான் என்ன சின்ன குழந்தையா, சந்திரா தான் கூடவே இருக்கேன். என்னங்கயா நீங்க? நான் தான் பாப்பா கூடவே இருக்கிறேன், நான் பாத்துக்க மாட்டேனா? சரிம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்கய்யா. இல்ல பாப்பா. அதோட டீச்சர் அம்மா வேற தினமும் வந்துகிட்டு இருக்காங்க, பக்கத்திலேயே கம்பெனி இருக்கு, ஏதேனும் தேவைன்னா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ கம்பெனின்னு சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? ராஜ் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே மாறி போச்சுமா. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறானோ அதே மாதிரி நிர்வாகத்தையும் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறான். என்ன ஒழுங்கு, என்ன சட்ட திட்டம்! சந்திரா, அப்பாவுக்கு வேணுங்கிற சாமான எல்லாம் வண்டியில எடுத்து வை. போ. சரி பாப்பா. ஷேவிங் சட்டை மறந்துடாதம்மா. நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன். அப்பா. என்னம்மா? அப்பா. என்னம்மா? வந்து சொல்லு, நான் ஊர்ல இருந்து வரப்போ புலி, கரடி, சிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வச்சேன். வந்து சொல்ல வெக்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. பயப்படாதம்மா, சொல்லுமா. வந்து உயர்வு தாழ்வு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஒரு காலம் பொருட்படுத்த மாட்டேம்மா. அப்படி இருந்திருந்தா கண்டக்டரா வந்த ஒருத்தங்கிட்ட என் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஒப்படைப்பனா? கண்டக்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், மேனேஜர். அடுத்த ப்ரமோஷன் என்னப்பா? ஏமா, மேனேஜிங் டைரக்டர் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சொல்லுமா, சொல்லு. உங்க மருமகனா கூட வரலாம் இல்லையா? மீனா, மீனா, மன்னிக்கணும்ப்பா. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவேன். மீனா, ஏற்கனவே என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டுப்பா, அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாகுவா? ஆமாம்மா. ராஜி மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா உனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் முருகப்பா மோட்டர் சர்வீஸுக்கு ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டரும் கிடப்பாருல்ல. இத பாருமா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன் கல்யாண காரியத்தை கவனிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிப்பா. ஹலோ, 4234 யார் வேணும்? நீங்களா? அப்படி இருங்க. 101 யாருமா? அவருதாப்பா. அவர் அவருனா யாருமா? அவருதாப்பா. யாருமாண்ணா? உங்க வருங்கால. ஹலோ மா. ஹலோ ராஜுவா. என்னப்பா விஷயம்? இல்ல இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டு வந்துரு, நான் வீட்ல இருந்து நேரா வந்துடுறேன். வெரி குட். மீனா, காடா துணியில தைக்கிறதுக்கு போல இந்த காரை வாங்கிட்டேன். என்ன வேலையா கொடுத்தேன்? அதை பத்தி இப்ப என்ன, இனிமே தானே காசை கொடுக்கணும். ஐயோ, அன்னைக்கு இந்த டென்ட்ல போட வண்டி இல்ல. இது ஏன் பயப்படுற? மொத்தத்தை நேரம் சமய கட்டிலே கொண்டு விடுறான், டென்ட்ல தானே போச்சு. இது பாயா டப்பா டப்பா பணக்கிறது உங்களுக்கு சவரலையா கொண்டு வாங்க. டப்பா வாது காதல் விமானம். ஐயோ, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கணும். ஆமா கத்துக்கணும். எப்படி? அந்த பக்கம் போகாத, அந்த கதவை திறந்த இந்த சீட் பிடிப்போம். வண்டி சந்திரா, சந்திரா
சஞ்சீரா இறங்கி ஓடி போயிடுவோம். ஆமா அந்த கதவை திறக்க முடியாது. சஞ்சீரா நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்கோமா? என்னையா கல்யாணம்? ரொம்ப மேல போற முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான் நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்னென்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா வணக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயா வளராதீங்க, நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எழுச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா குறுக்க குறுக்க பேசாத, கேளு என்ன. முதல்ல இந்த அடுப்பங்கரை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசன்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அந்த லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க? ஐயோ ஏன் அவசரமா பேசுற? பார் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாயா? நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டைவி. ஐயே இந்த பாருங்க, டிரைவிங் முடிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய கைய தொட்டா காலை முறிச்சு போடுறேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இத இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஆச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா இறங்கி ஹேண்டில் போடு. நானா? என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத, ஓடு ஓடு ஓடு. ஒப்பம் தண்ணால சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு இரு. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடு தான்மா. தம்பி பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கையினால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம் மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. அம்மா இதனால வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. வேலு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீடு போற குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது, உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. தயவு செய்து போங்க இங்க. இந்த வண்டி நின்னதுக்கு காரணமே இந்த டிரைவர் வேலு தான் தெரியுமா? சின்ன விஷயமா பிளக்க புடுங்குவான், அத்த புடுங்குவான், இத்த புடுங்குவான். ஊர் வரத்துக்கு 10 மைலுக்கு முன்னால வண்டி நிப்பாட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டா வந்து ஓவர் டைம் வாங்கிக்கிறது. இன்னும் முடியுமா முடியாதா? இன்னைக்கு இன்னும் மெக்கானிக் வேற லீவு, உன் எலும்பு முடியுது. போய் பாயா, எங்க வந்த ஜாலியா?
நாளைக்கு விடிஞ்சதும் முதல் ட்ரிப் பஸ் நான் எடுக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு இதுதான் நேரமா? நான் இந்த பஸ்ஸை உடனே ரிப்பேர் பண்ணி முதல் ட்ரிப்புக்கு நாளை காலை அனுப்பி தரணும். மிஸ்டர் வேலு, தயவு செய்து நாளைக்கு காலையில முறைப்படி ஆபீஸ்ல வந்து பாருங்க. நீங்க வேலை கொடுக்கல, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். கிட்ட தயவு செய்து இங்க இருந்து போச்சல வர. ஒண்ணு சரியில்லை. Thank you.
சுபடா பாரு அவன் உடாத கட்டியா புடிச்சு இப்போ நான் போன் பண்ணி போலீஸ் வரானே கிட்டா என்ன கால் தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்க கூடாது இல்லங்க வேலோ இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல நாளை காலையில வந்து கணக்கு தீர்த்து போற கால வளந்து குங்குடியா ஒருத்தத்தை உழைப்பா உழைச்சி ஒன்னும் தேதிக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளவு காரணா பண்ணிருக்க உனக்கு நாளைக்கே பணம்யா ஐயோ இங்க பாத்தீங்களா ஒண்ணு தெரியாத வாட்ச்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டு காலை அழகு பாவி ஐயோ ஏ அப்பா நல்ல நாளம் காலை ஏதா பேசுறப்பா அச்சா பேசுறா முதல்ல இவர டாக்டர் கூட்டு போ இவனையா என்னங்க சரிங்க நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன் டாயோ அவர் சொல்றாரு நான் டாக்டர்ட்ட கூட்டி போறேன் பாரு வழியில எல்லாம் கரெக்டா பண்ண அங்க போய் எனக்கு மருந்து போட முடியா வச்சறாரு அண்ணே எனக்கு பயமா இருக்கு கைய கால கட்டி கூட்டி போறேன் ஒண்ணு செய்ய மாட்டானோ நடக்கவே முடியல சீக்கிரம் ஜாகிரதை கூட்டி போ தள்ளி வாயா வாயா கம்பெனிக்குள்ள அத்திமீர் நுழைஞ்சி கரெக்டா செய்த குற்றத்துக்காக மிஸ்டர் வேலு வேலை இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் இத நோட்டீஸ் போர்டுல போட்டுட்டு அவருக்கு நகல் அனுப்பிடுங்க அவர் வந்தாருனா சட்டப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு எடுத்து கொடுத்துருங்க இருக்கும் ஒருவேளை வேலு பத்தி இருக்குமா அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உங்க விரல் அந்த வீணையில எழுப்பின நாதத்தை என்னால முழுசா கேட்டு ரசிக்க முடியல நான் வந்ததுல உங்க வாசிப்பு தடைப்பட்டிருதுன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல உங்க வருகையை வீணாக்க கூடாதுன்னு நான் தான் வீணையை நிறுத்துறேன் நிக்கிறீங்களே வாங்க வாங்க உட்காருங்க போயிருக்காரு சொல்லிட்டாங்களா பாத்தீங்களா இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ஆமா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்றது முதலாளி உத்தரவு தட்ட முடியுமா ஆகட்டும்னு சொல்ல தேதி பத்தி ஏதாவது அப்பா சொன்னாங்களா சொன்னாங்க கல்கத்தாவில இருந்து புறப்படுறதுக்கு முந்தி தேதியை தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க உங்க டிரெஸ் பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன் டிரெஸ்ஸா என்ன சொல்றீங்க விளையாட்டு போதும் உண்மையா தான் சொல்றேன் நீங்க பேசுறது எனக்கு விளங்கல தயவு செய்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சரிதான் போங்க நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தான் கேட்டேன் நீங்க கூட ஆமான்னு சொன்னீங்களே
இல்லையே உங்களை பத்திரமா பாத்துக்கும்படி முதலாளி சொல்லிட்டு போனாரு அதத்தான் சொன்னேன் நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க என்ன தவறா நான் உங்களை கல்யாணம் செய்துக்க நினைச்ச தவறா மிகப்பெரிய தவறு நான் ஏற்கனவே காதலிச்சவன் காதலிக்கப்பட்டவன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காதலை மாத்திக்க முடியாது மீனா மாத்திக்க முடியாது அப்படி சொல்லாதீங்க உங்களை வச்சு நான் கட்டி இருக்கிற காதல் கோட்டையை நீங்களே இடிச்சிடாதீங்க ராஜு 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 உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் நீங்க தான் எனக்கு பெருசு எனக்கு என் காதல் பெருசு இதை எதுக்காகவும் யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது ராஜு 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 बलिया मीना, उंगले वेंडी कैट करें, दैव से ही दिया ना मरंदर। मेरा कौन हाँ? पिने ना मैनेजर आने तक अपना आया वह मुड़ी ला मैनेजर पढ़े भी ये बड़ा पुरुपाई तो तेरी माँ ये ला वैली नाने पाक वाली वही वही ले उंगे कंपनी लाइन करो वैल पोट करेंगे हाँ उंगे पक्के तेरे उकंद उंगले ये पाते कर के अरे ना चुत्ते निन्ने के नम्मे ये पाते कर पाएंगे नंबर एंड बोलो तेरे को लेने पाते कर के अरे सरी இப்படியே இன்ன எத்தனை நாளைக்கு நான் தான் ஒரு முடிவு செஞ்சிட்டேனே என்ன முடிவு இன்னைக்கு அம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசி நம்ம வீட்ல மேல சத்தம் கேட்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் உண்மையாவா உறுதியா அப்படியே நீங்க செஞ்சிட்டா உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் என்ன கொடுப்பாய் அன்பை கொடுப்பீனா அன்பை கொடுப்பேன் कन्नमिड़ा वंदनिंद्रा
தன்னமிட வந்து நின்றால் என்ன கொடுப்பாய் தேவையினும் காரணத்தால் திருடனையும் நான் மதித்து திரும்பவும் கண்ணமிட என்னை கொடுப்பேன் ஹோய் என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய் அன்பை கொடுப்பேனா அன்பை கொடுப்பேன் என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய் அன்பை கொடுப்பாய்